என்னது அடுத்த ரெய்ட் லிஸ்டில் இவரா? பரபரப்பை கிளப்பிய முக்கிய சோர்ஸ். ஆளுங்கட்சிக்கு அடுத்த ஷாக். அட, என்னப்பா இது? பெரிய தலைவலியா இருக்கே என சொல்லும் அளவுக்கு ஆளும் கட்சி அமைச்சர்கள் மீதான அமலாக்கத்துறை ரெய்டில் அடுத்தது யார் என லிஸ்ட் வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியுள்ளது தனியார் செய்தி நிறுவனம் ஒன்று. ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி, ஜூலை மாதம் அமைச்சர் பொன்முடி, அப்படி என்றால் வரும் ஆகஸ்ட் மாதம் யாராக இருக்கும் என மூத்த திமுக அமைச்சர்களே சைலண்டாக பேசும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கும் தற்போதைய அரசியல் நிலவரம். அதிலும் குறிப்பாக செந்தில் பாலாஜி தற்போது புழல் சிறையில் இருக்கும் தருணத்தில் அடுத்ததாக அமைச்சர் பொன்முடி விவகாரத்தில் அமலாக்கத்துறை ஆம் இல்லை என்ற பாணியில் 100 கேள்விகளை கொண்டு விசாரணை நடத்திய விவகாரம். பிக்சட் டெபாசிட் முதல் வெளிநாட்டு பணம் வரை அமலாக்கத்துறை பொன்முடியிடம் கைப்பற்றி இருக்கு. இந்த நிலையால் மற்ற அமைச்சர்களோ சற்று உஷாராக இருக்க தேவையான நடவடிக்கை எடுத்து வருகிறார்களாம். ஆனாலும் யார் வீட்டுக்கு அடுத்து அமலாக்கத்துறை வராங்கன்னு தெரியவில்லை என ஒரு பக்கம் புலம்பல் சத்தமும் அதிகரிக்க தொடங்கி இருக்கு. இப்படியான நிலையால் முக்கிய 3 நபர்களின் பெயர்களை குறிப்பிட்டு அடுத்த ரெய்டு இவர்களை சுற்றித்தான் இருக்கும் என பிரபல இணையதள செய்தி வெளியிட்டு இருக்கு. அதில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி, முன்னாள் அமைச்சரும் மத்திய சென்னை எம்பியுமான தயாநிதி மாறன், முதல்வரின் மருமகன் சபரீசன், உறவினர் பிரவீன் என்ற நபரின் பெயரும் வெளியிட்டு உள்ளதால் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக இந்த 3 பேருக்கு தனிப்பட்ட முறையில் அலர்ட் செய்யப்பட்டு உள்ளதாம். உதயநிதி அறக்கட்டளை சார்பாக ஏற்கனவே பாஜக தலைவர் அண்ணாமலை பல கேள்விகளை எழுப்பி வருவது மட்டுமல்லாமல் ஊழலை பற்றி பேச உதயநிதிக்கு தகுதியே கிடையாது என்றெல்லாம் கடுமையாக விமர்சனம் செய்து இருப்பது முக்கியமாக கவனிக்க வேண்டியுள்ளது. இதெல்லாம் இப்போதைய செய்தியாக இருந்தாலும் இதற்கு முன்னதாகவே தனிப்பட்ட முறையில் முதல்வரும் அமைச்சர்களை அழைத்து உஷாராய் இருங்க என அலர்ட் செய்திருந்தாராம். அப்படி அலர்ட் செய்தும் கூட அமைச்சர் பொன்முடி இப்படி சிக்கிட்டாரே என்ற பேச்சும் அடிபடுகிறது. இதனால்தான் பெங்களூருவில் நடந்த எதிர்கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு சென்னை திரும்பிய முதல்வர் ரெய்டு பற்றி தெரிவிக்கும் போது இதுக்கு மேலேயும் கொடுமைகள் நடக்கும், எதையும் சட்டப்படி சந்திக்க தயாராக உள்ளோம் என சொல்லியிருந்தார் முதல்வர். இவர்கள் பிரதமரோடு துணை நின்று இடி சிபிஐ ஒழுக்கமா வேலை செஞ்சு விட்டாங்கன்னா செந்தில் பாலாஜி மொரீஷியஸில் பதுக்கியிருக்கிற பணத்தையே கொண்டு வந்துடலாம். பிரதமர் சொல்லியிருக்கக்கூடிய பணத்தில் செந்தில் பாலாஜினுடைய மொரீஷியஸ் பணம் இருக்குது. அதற்கு முதலமைச்சர் முடிவெடுக்கணும். இன்றைக்கி திமுகவில் எத்தனை பேர்த்து மேலே இடி கேஸ் இருக்குது? ராஜகண்ணப்பன் அவங்க மேலே இடி கேஸ் இருக்குது. எங்கே இருக்குது? பிலிப்பைன்ஸில் போட்டு. இதெல்லாமே கருப்பு பணம் வெளிநாட்டில் பதுக்கியிருக்கு தான். அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்ல அவர் கேபினெட்டுக்குள்ளே எவ்வளவு கருப்பு பணம் வெளியே பதுக்கியிருக்காங்க, எந்தெந்த அமைச்சர்கள் வெளியே பதுக்கியிருக்காங்க, எத்தனை பேர்த்து மேலே இடி ஆக்ஷன் எடுத்திருக்கு, அந்த வெள்ளையறிக்கையை கொடுக்கட்டும். ஏன்னா பிரதமர் சொல்லியிருக்கக்கூடிய கருப்பு பணம் இதானே? என்னை பொறுத்தவரை இது நான் சொல்லுகின்றேன், இந்தியாவில் கருப்பு பணம் வெளியே பதுங்கியிருக்குன்னா அதிகமாக இருப்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் தான். பிரதமர் வந்து இன்னைக்கு கருப்பு பணத்தை வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரேன்னா அதில் அன்றைக்கி பாதி திமுக அமைச்சருடைய கருப்பு பணம் தான் அதிகமாக பதுக்கியிருக்கு. அதான் ஆக்ஷன் எடுக்க வந்தீங்கன்னா நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறாங்க. அப்புறம் லாயரை கொண்டு வந்து கோர்ட்டில் போய் என்கொயரி பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு தடை போடுகின்றார்கள். நேற்று மாண்புமிகு நீதிபதி அவர்கள் மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமரோடு சேர்ந்து அந்த கருப்பு பணத்தை கொண்டு வரணும். இல்லை உதயநிதி ஸ்டாலின் கருப்பு பணமே இருக்கே, அவருதே இருக்கே. நம்ம அட்ரஸ் கொடுத்துருக்கோம், லண்டனில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய பெயர் சொல்லியிருக்கோம், எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கோம், நோபல் நிறுவனம் சொல்லியிருக்கோம், மணி லாண்ட்ரிங் சொல்லியிருக்கோம். அதனால் கருப்பு பணத்தை பற்றி இந்தியாவில் பேசுகிறக்கு ஒருவருக்கு தகுதி இல்லைன்னா அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பவங்களுக்கும் கருப்பு பணத்தை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை. ஏன்னா அவங்களே அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க.